ஓரளவுக்கு விலக்கு கிடைச்சிருக்கும். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை திமுகவினருக்கு இல்லை என்பதையே அவர்களின் நடவடிக்கை காட்டுவதாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு குறை கூறியுள்ளார். விலக்குறதுங்கிறது சாதாரணமானது இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். நீட் விலக்கப்பட வேண்டும் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் எப்படி இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கையாள போகுது? இதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. அது ஏதோ நாங்களும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் நிறைவேற்றினோம் என்று இல்லாமல் இதை அவசரப்படுத்தி துரிதப்படுத்தி மத்திய அரசிடமிருந்து இந்த விலக்கை பெற வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அதற்கு எல்லா வகையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதுணையாக இருக்கும். நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் மசோதா தொடர்பாக அரசியல் கட்சி பிரமுகர்கள் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். சட்டமன்றம் அனுப்பிய ஒரு தீர்மானம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இரண்டு ஆண்டுகள் வரை அதிமுக அரசாங்கம் அதை அறிவிக்காமல் மறைத்து வைத்ததனுடைய காரணம் என்ன? நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய அவர்களுடைய கொள்கைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக அவர்களுடைய மனம் போனாமல் இருப்பதற்கான செயல்களை செய்தீர்களே ஒழிய மக்களுக்காக நீங்கள் செய்யவில்லை, தமிழக மக்களுக்காக செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது அதை போன்ற ஒரு நிலையை மத்திய அரசு எடுக்கும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய எதிர்வினை வேறு விதமாக இருக்கும். எனக்கு அரிசி சாப்பாடு பிடிக்காது என்று சொல்லுகிறவர்களிடம் நான் சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடுகிறேன் என்று உறுதியாக இருக்கிற ஒருவனிடம் அவர்கள் அரிசி சாப்பாட்டை சமைத்து போட்டார்கள் காய்கறியோடு. இவர்கள் பாயசத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். பாயசத்தினால் பலன் கிடைக்காது. இதுவும் அதேதான், முடிவு ஒன்றுதான். ஒரு மாநிலத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் கேட்பார்கள் எதுவாக இருந்தாலும். எனவே 99.99% எந்த கமிஷன் போட்டாலும் அதுக்கு பலம் கிடையாது, அதே ரிசல்ட் தான். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் மசோதாவிற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. காலையில் சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக நீட் தேர்வுக்கு விலக்கு